அருமையான ஊர் உண்மையிலேயே காயா ஊர், மறக்க முடியாது. இந்த கொட்டை ஓட்டது யாருன்னு உள்ள ஒரு நாளைக்கு ஒரு உள்ள இருக்க முடியாது தகரத்தில். அதுவும் நல்லதுதான், கொட்டைகளை ஓட்டால் அதை வெளியே போட்டு தீய வச்சுட்டு போயிடுவாங்க. தகரம் தான் நல்லது. ஆனால் டீ கடைக்காரருக்கு நல்ல யோகம். எப்படி இப்போ கொல குளம்னு இருக்கான், ஒரு மணிக்கு மேலே போனேன்னா பால் சட்டிக்கெல்லாம் ஓசை விட்டுருவாங்க. எல்லா இடத்துலையும் ஏமாறுறதேன். ஒரிஜினல் உலகத்திலேயே கலப்படமில்லாத பொருள் எதுனா பெற்ற தாயினுடைய பால் தான். மற்ற எல்லாமே கலப்படந்தேன். அதனால நல்ல ஊராக இருக்கே. பார்த்தியெல்லாம் சொல்லாமல் கைதட்டுறாங்க. கைதட்டியே காசு ஒன்றும் நகட்ட மாட்டேன் அவளே. ஏன்னா 400 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஷிஃப்ட் டிசைர் வேறு 18 தான் கொடுக்குது. அது என் டிரைவர் ரிவல்ஸ்லேயே 35 கிலோமீட்டர் போயிட்டு வரேன். அவன் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினேன். இருக்கும் ஹலோ ஹலோ டிராக்டர் ரோடு எக்கோ சார் போவீங்க ரோடு ரோலரா. ஹலோ 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 மனம் தொட்டு போனா மனம் உள்ள சாமி எங்குதையா பாவோ காயா ஒரு கல்லர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் எம்கே யாரு நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா கலவரட்டும் நள்ளிரவு வந்தவண்ணே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாந்த முக்குளத்தை சேர்ந்த காயா ஒரு கல்லர் மகந்தே ஓய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே 18 சித்தர்ல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க பசும்பன்முத்து ராமலிங்க தேவருங்க ஓஹோ 18 சித்தல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன்முத்து ராமலிங்க தேவருங்க ஒருவர் என்று சொன்னாங்க ராமலிங்க தேவருங்க என்று சொன்னாங்க தேவர சொன்னாங்க இந்த அகிலமெல்லாம் போட்டு இந்த சிங்கமுங்க ஓஹோ 18 சித்தர்ல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன்முத்து ராமலிங்க தேவருங்க பசும்பன்முத்து ராமலிங்க தேவருங்க தங்கமுங்க தேவரைய தங்கமுங்க இந்த எக்குளமும் போற்றுகின்ற சிங்கமுங்க எக்குளமும் போற்றுகின்ற சிங்கமுங்க 18 சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன்முத்து ராமலிங்க தேவருங்க
சொன்னாங்க அவர் பசுமுத்து ராமலிங்க தேவருங்க. இந்த அகிலமெல்லாம் வணங்குதுங்க பசுமணியில் பதினெட்டு சித்தல ஒரு சித்தரன்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் ஒரு ராமலிங்க தேவருங்க. காரக்குடி வண்டி கட்டி காய ஒரு மாடு மூட்டி காரக்குடி வண்டி கட்டி காய ஒரு மாடு மூட்டி போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேசர் செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி காய ஊரும் மாடு முட்டி பசும்ப நகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி நாம தேவரையா வணங்கி வருவோம் நேசர் செல்லாயி. அத்தனை பேத்துக்கு நன்றி. ஆனால் என்ன சொன்னாலும் பருப்பு வேகாது. இந்த பொம்பளையாளெல்லாம் காய்ச்சல் என்ன கவலைப்படாதே தாய். வீட்டில் போய் ரேஜரிச்சு பழைய எத்து போன கொலுசு பழைய உங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கூட தூக்கிட்டு வந்து வண்டியில் ஏற்று. ஏன்னா பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலானே இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்துடணும். நாடக நடிகர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கின்ற ரசிக உள்ளங்களே, வருஷம் முள்ள அந்த நாடகம்தான் போடுறாங்க. இந்த நாடகத்தை பார்த்தா எரிச்ச மசராக இருக்கும் என்று வரும்போதே பாதி கட்டிங்க குடித்து விட்டு மீதி கட்டிங்க கிழிஞ்சு போன ஓட்ட சட்டிகளை வைத்து ஒரு மணியை போல் கப்பு கிடைக்காமல் பழைய பாட்டில் அறுத்து அதில் ஊற்றி குடிக்கும் உறவுகளே, சரக்கு இல்லை என்று சொல்லி கணேஷ் போயிலேயே கவட்டுக்குள்ளே வச்சு பூஸ்ட் என்று அகராதி வார்த்தையிலே சக்க சக்கனுக்கு திருச்சு வாய்க்குள்ளே வைக்கக்கூடிய உறவுகளே, வெத்தலையை போட்டு முன்னாடி துப்பி அதில் எச்சியும் தெரியாமல் உட்காந்துருக்கும் உறவுகளே, செய்தி வெடியை குடிச்சு விட்டு அடுத்தவன் துடையிலே அமர்த்தி பாஞ்சுக்கிட்டு தெரியக்கூடிய உறவுகளே, மொத்தத்திலே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்னா நடக்கிற உண்மையத்தையும் சொல்கிறோம். ஒரே விஷயம், எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆள் இருக்காங்களா? முத்துராமலிங்க தேவராயாதேன் எந்த கட்ட வழக்கு இல்லை. ஏழைகளுக்காக 32 கிராமத்தை நிலத்தை ஏழைகளுக்காக தார வார்த்த ஒரே உத்தமர்னா பசங்களும் நான் முத்துராமலிங்க தேவர். ஆனால் அந்த வழியில் இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேருமே முக்குளத்தோர் தான். இந்த முக்குளத்தோருக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அதிகெல்லாம் ஆள் ஆளுக்கு ஒரு அமைப்பு, நம்மளே நாலு திசையில் திடுறான். அப்புறம் எப்படி நம்ம சமுதாயம் முன்னேற எல்லாரும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரே தலைவர் ஒரே தெய்வம்ன்ற பசங்களும் நான் முத்துராமலிங்க தேவர் ஐயா தான்.
இன்னைக்கு நம்ம சாதியோட மாற்று சமுதாய மக்கள் தான் சித்திரை வணங்க பசுமோனுக்கு கோடிக்கணக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பசுமோன் நகரிலே அதிகமாக வணங்குவதை விட கட்சி அரசியல்வாதி தான் அதிகமாக வர்றாங்க. ஏன், ஐயா வைத்து யார் சம்பாதிக்க நினைக்கிறோமோ அது அதிக நாள் வாழ முடியாது. இது நான் கண்ட உண்மை. அவருடைய பக்தனாக இருந்து நான் சொல்கிறேன். இந்த வருத்த பாரு, அமெரிக்க நாடு 500,000 இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை கொடுத்துச்சு, சூப்பர். ஜப்பான் புதுசாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சேன், சூப்பர். அந்த மாதிரி இலங்கை எது எதை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறேன். நம்மால் பேப்பரை மட்டும் காலையில் 4 மணிக்கு பல்லு வளர்க்காமல் டீ கடையில் விரிச்சு பாரு, கையை பிடிச்சி இழுத்து விட்டேன், தாலி ஆற்று விட்டேன், 80 வயசு கிழமை, 13 வயசு சிறுமியை கற்பழிப்பு, இது நாடா சுடுகாடா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். பெண் பிள்ளை பெற்ற தாய்மார்கள்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டி வச்சுட்டு படுத்து கிடக்கிய. ஆனால் பொம்பளையால் லேசாக சொல்லக்கூடாது, விளம்பரம் போட்டால் மட்டும்தான் புரிஞ்சுங்களுக்கு ஜோறு. சிச்சுக்கங்க வெக்க மயிர் இல்லாமல். மற்ற பப்புன் மாதிரி நான் கிடையாது தான், வெரி டேஞ்சர் பப்புன். டோட்டல் சங்கத்திலே லூஸ் பப்புன்னு எனக்கு ஒரு பட்டமே இருக்குது, 7 அவார்டு வாங்கியிருக்கேன். உண்மைதானே ப்ரோ? பெரிய பெரிய ஜாம்பவான் வந்த மேடை என்னையும் எதுக்கு வர சொல்லியிருக்கீங்கன்னா கொட்டையை போய்க்கிறதுக்கா? கிடையாது. அதே மாதிரி கொட்டையை பின்னாடி வந்து அதிகமாக ஒன்றுக்கு இருக்காதிங்கய்யா, ஒரு காலை ஆடுது, ஒரே இடத்துல ஒன்றுக்கு இருந்து அந்த காலையை வெளுத்தாடி விட்டு கொட்டாக மாடமெல்லாம் கிடக்க வேண்டியதேன். எதை நம்ம செய்யக்கூடாதுன்றமோ அதைத்தையும் செய்கிறான் அண்ணே. அது யாரையா புருஷனை தூக்கி போட்டு வெளியே அடிக்கிறாங்க, ஒரு 10 பேர் அடித்தாவே கத்துறேன் கதறேன். பொண்டாட்டி ஜன்னலை திறந்து பார்த்துக்கிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அடிங்க ஏழு சீரியல் லீவ் போட்டவுடனே விளம்பரம் போட்டவுடனே வரேன்ட்டுச்சு. புருஷன் அடித்து மூஞ்சி மோரெலாம் வெந்து கிடக்கேன். பொண்டாட்டி போய் என்னங்க எப்படி பண்ணிவிட்டேன், அடி முண்டை எனக்கு நீ தெரியும் முடி, நீ வந்து ஜன்னல் ஓரத்தில் எட்டி பார்த்தது எனக்கு தெரியும், நல்ல வேலை நீர் மாலைக்கு வராமல் இப்போ வந்தே. ஒரே விஷயம், இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாருமே செல்ஃபோனை கொடுத்துருக்கிய தாய்மாரத்தையும் சொல்கிறேன், செல்ஃபோனை கொடுத்துட்றேன். அவங்க அந்த பிரிப்பு எடுக்காமா அது விளையாடும் போது நமக்கு பயந்து கிடக்கு. ப்ரோ மாடியில் ஏறேன் ப்ரோ, ப்ரோ சந்துக்கில் வரேன் ப்ரோ, ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, ஊருக்காரன் ப்ரோ, அர்றா கம்பர்றா, எவனை திருடே வந்துட்டேன் பார்த்து அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. காலங்கள் பூரா அப்படியே மாறி போச்சு. இதே காயாவூராக இருக்கட்டும், அன்றைய காலத்தில் ஒரே ஒரு பெரியவர் தான் இருப்பார், நல்ல வெள்ள மீசையை வச்சு சிப்பாவை போட்டுக்கிட்டு. ஒரு 4 பேருங்க சண்டை ஓடுறாங்கன்னா ஒரு ஆள் வருவார், டேய் அந்த கோயில்கிட்ட எவன்டா சண்டை ஓடுறவேன், அடே ஐயா வர்றாரா அப்படின்னு வேட்டி இறக்குவாங்க. 4 பேரும் தெரித்து மிரண்டு ஓடுவா, நீ யார் மைண்டா, ஆர்ம மைனாடா, இன்னும் நடா வந்துட்ட, இல்லைங்கய்யா நாங்கள் சும்மா வந்தோம்யா, நாங்கள் அடிச்சுக்கிற மாட்டோமே போயிடுவாங்க. இப்போ அதே பெரியவரை இந்த இடத்துல வந்து சொல்ல சொல்லு, 4 பேர் தண்ணி போட்டு பாயும் போது, டேய் அது எவன்டா அந்த கோயிலுக்கிட்ட, போக மாட்டாங்க. இந்த வயசான ஆளை எதிர்த்தே கையிலேயே தூக்கி நெஞ்சு கட்டிட்டு வருவேன். என்ன சொன்னேன், இல்லை போங்கடான் போங்கடான்னு சொன்னையா, இல்லை போங்கப்பானது இல்லை போங்கடான்னு சொல்லுவேன், சொல்லு உனக்கு இந்நேரத்தில் என்ன வேலை, நாங்கள் அடித்து பாயுவோம், போறையா இல்லை உன்னையை தூக்கி போட்டு பாய வேண்டுவேன். ஏன் பெரியாரோட மதிகையை மரியாதையை பெரியாரை கெடுத்துக்கிறீங்க எல்லாரும், வயசு பயில ஓரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போக வேண்டியதானே, அவங்ககிட்ட போயிட்டு பெரியப்பாவுக்கு 2 மணிக்கு ஊற்றுங்கடா எச்சி ஊறுதுடா அப்படின்னா உன்னை தூக்கி போட்டு விதரில் மிதிப்பா, இல்லை செரிப்புக்கல்ல சிந்திக்கணும் எல்லாருமே. அந்த மரியாதையை நம்மளே மரியாதையை காப்பாற்றிக்கிறவனுதான். அதே மாதிரி எந்த விசேஷம் வச்சாலும் இன்றைக்கி சொல்கிறேன் அன்பு உறவுகளே, ஒரு காது குத்தோ ஒரு கல்யாணமோ வளகாப்போ ஒரு சடங்கோ 10 மணிக்குல அந்த விஷயத்துக்கு போயிட்டு வந்துருங்க. 12 மணிக்கு இப்போ மேலே போனீங்கன்னா எல்லாருமே போதையாத்தையாக இருப்பேன், பன்னீர் தெளிக்கிற முதற்கொண்டு இப்படி தான் இருப்பேன். பன்னீரை ஒரு ஆட்டு ஆட்டுமே 5-6 கலக்கண்ணு எடுத்து வாயில் ஓடுக்குறேன் சைடீஸுக்கு. அப்போ போய் பாரு பூரா பேரும் போதலையாக இருக்கேன். அங்கே பார்த்தா சமய மாஸ்டர் முதற்கொண்டு போதேன், குடலில் போய் பாயசத்தை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன இல்லை எல்லாம் தின்ட்டு போவாங்க பண்ண. அந்தளவுக்கு இந்த உலகம் ஆகி போச்சு. இன்றைக்கி மது இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. எங்கள் ஊரில் அப்படித்தான், ஒரு ஆள் ஓசியில் சரக்கு கிடச்சா என்ன வேணாலும் செய்வேன். ஒருத்தனுக்கு 5 பொம்பளை பிள்ளை, மூத்த பிள்ள வயசுக்கு வந்துருச்சு, இந்த ஓசியில் சரக்கு அடிக்கிறவையும் போன் அடிக்கிறேன், என்ன மகன் வயசுக்கு வந்துருச்சாமில்ல, அவன் அழுகிறேன், வயசுக்கு வந்துருச்சு செலவு அதிகமாகிருமேனு அழுகிறேன், இந்த ஓசியில் சரக்கு அடிக்கிறவையும் போன் அடித்து எதுவும் கவனிப்பு இருக்கா, சரி வா அப்படின்னு ஒரு புள்ள சாப்பிட்டு வந்துட்டேன். அதே மகளுக்கு சடங்கு வச்சேன், இந்த ஓஜியில் சரக்கு அடிக்கிறேன் போன் அடித்து சடங்கு வச்சுருக்கேன் எதுக்கு கவனிப்பு இருக்கா, சரின்னு போய் ஜெய ஒரு புள்ள சாப்பிட்டு வந்துட்டேன். இந்த நடு புள்ள ஒருத்தனை கூட்டு ஓடி போச்சு, இந்த ஓஜியில் சரக்கு அடிக்கிறேன் போன் அடிக்கிறேன், மகள் ஓடி போச்சாமில் எதுவும் கவனிப்பு இருக்கா, அவன்
அவன் சொன்னேன், டே உன்னே தாண்டா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வாடா உனக்கு இல்லாத சரக்கா அப்படின்னு சரக்குள்ளே குருண மருந்து கலக்கி வச்சிருக்கேன் அவனுக்கு தெரியல. போய் குடிச்சு விட்டு விடக்கணும்னு உதஞ்சி இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு நினைவஞ்சலி போஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஓசியில் எதுவும் கிடைக்கிறதுன்னு தயவு செய்து போய் தண்ணியோ எதுவுமே சாப்பிடாதீங்க, ஏன்னா இன்றைக்கி எங்கே எமே இருக்கானே தெரியாது. முதல்ல யமதர்மே தன் நாளைக்கு வந்து உயிரை பிடிப்பாயின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ யமதர்மே வந்தாலே யமதர்மனை உட்கார வச்சுறேன், ஏமா ஒரு கட்டிங்கை போட்டு நாளைக்கு போ. யமதர்மனே மிரண்டு அந்த ஆள் பாசக்காயிரு அந்த ஆள் கழுத்துலேயே போட்டு முத என்னையை கொண்டிருக்கடா. ஏன்னா நாடு என்ன நாடு? தமிழ்நாடு. மொழி தமிழ் மொழி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறேன், நம்ம குழந்தைகள்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி. அப்பான்ற அழகான சொல்லு மாறிடுச்சு என்னைக்கு, டாட் டாடின்னு சொல்ல மாட்டாங்க டாடுன்றேன். மம் அம்மாவுக்கு பேர் மம். பெத்த தாயுதேவப்பன் உலகத்திலேயே முதல் தெய்வம் யாருன்னா பெத்த தாயுதேவப்பன் தான். இந்த தாயுதேவப்பன் இருக்க வரைக்கும் அவருடைய அருமை தெரியாது. பெத்த தாய் ஒரு கடைக்கு போயிட்டு சொன்னால் எந்த மயனாவது போயிட்டு வரேன் தாயேன்னு சொல்லியிருக்கானா? சொல்ல மாட்டேன். உன் வேலை மாச்சில் பருவம் புருஷனை போச்சுல்ல, அப்பனை புருஷனை ஆக்கிட்டாங்க, எவனும் காக்கிறது இல்லை. பெத்ததாய் சொல்லுது, எங்கடா ஒரு டவுனுக்கு போகிறேன் அப்படியா? போயிட்டு வரும்போது அம்மாவுக்கு கஞ்சியாக குடிச்சு ஒரு மாதிரியா இருக்கடா, ஒரு பத்து புரோட்டா கட்டிட்டு வாடான்னு சொன்னால் அந்த மயன் சொல்கிறேன், இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு பாடு என்ன முறக்கு புரோட்டா மயிருன்றேன். அதே தாய் செத்து போச்சு. தாய் படத்துக்கு முன்னாடி போட்டாவுக்கு முன்னாடி 80 புரோட்டாவை பிச்சு போட்டுக்கிட்டு நிறைய போதையில் மூக்கை சிந்தி அதிலேயே போட்டுக்கிட்டு உட்காந்து அழுகிறேன், அம்மா புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம் பத்து புரோட்டா கேட்டேன், 80 புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் சலுப்புடு. அவன் தாய் என்ன போட்டா உடச்சிட்டு வந்தா சாப்பிடுவா? ஒரே விஷயம், இந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் வாழப்போவது கிடையாது. என்னையை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய 18 படி பெரிய கருப்பேன் என்னுடைய குலசாமி. அதை காமித்தது எங்கள் அப்பாவும் அம்மா தான். இதே நம்ம குலசாமிடா, அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் அம்மா தான் குலசாமி எனக்கு, ரெண்டாவது அந்த சாமி. அதுக்கப்புறம் ஒருத்தனை நான் வணங்குறேன்னா, ஒரு ஏழை சிறுமி பசியோடு போய் கையேந்தம்போது உடனே பசி அமர்த்தினே பாரு ஒரு தமிழை, அவன்தான் நான் வணங்கக்கூடிய மூணாவது கடவுள் என்பே. ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலை நொச்சியோங்கலம் கிராமத்தில். எத்தனை பேர் வந்தாலும் என்னை எல்லாம் வாழ வைக்க முடியும். ஒரு ஆதரவற்ற இல்லத்தை கட்டி நடத்தி வர்றேன். இப்போ வீடு இல்லாதவளுக்கு 4 வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்க வரை இந்த வாழ்க்கையை நிரந்தரம் கிடையாது, இல்லாதவருக்கு செய்வோம். ஆமாம் உண்மைதான், கோடிக்கணக்கில் காசு வச்சுருப்பேன், அவனால் சோறு திங்க முடியாது. கேப்பக்கூழும் கம்மங்கூழும் குடிச்சுக்கிட்டு முதல்ல ரெண்டு இளவாட்ட ரெண்டு வயசானவங்க பேசிட்டு போனாங்கன்னா அழகாக பேசிட்டு போவாங்க. உனக்கு ரெண்டு பேரும் நடந்து வாக்கிங் போகும்போது உனக்கு எத்தனை மூட்டை நெல் வந்துச்சு, வயக்காடு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, கருத அறுத்துடலாமா, மூத்த உள்ள எங்கேயே கட்டி கொடுத்துருக்கு, எத்தனை பேரம் பேத்தி, ரெண்டு பெரிய மனுஷன் நடந்து போகும்போது அப்படித்தான் விசாரிச்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி ரெண்டு பெரிய மனுஷன் இதே காயாவூர் இந்த ரோட்டில் நடந்து போகும்போது பக்கத்தில் போய் கேளுங்க, உனக்கு சுகர் 80, எனக்கு 370, உனக்கு 400, ஏன் போன வாரம் நீ நடந்து வரல, போன வாரம் என்னை விரல் எடுத்துட்டாங்கல்ல, நீ ஏன் 10 முன்னாடி வரல, எனக்கு ஒருத்த காலை எடுத்து விட்டாங்கல்ல, அப்புறம் அடுத்து என் தலையை எடுத்து கொண்டு சுடுகாட்டில் வச்சுருவாங்க. பூரா சுகர் ப்ரெஷர். ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் ஏது சுகர் கிடையாது. தயவு செய்து உங்கள் உடம்பில் ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு டாக்டர்கிட்ட போகாதியே, டாக்டர்கிட்ட போனேனாலே தொலைஞ்சிய. டாக்டர் போனவுடனே டாக்டர் பார்ப்பார், ஐயா லேசாக தலைவலிக்குது, நரஸ் இந்த மேமாடி எவ்வளோ வரும்னு சொன்னார் இன்ஜினியர் சார், 4 லட்சரூபா. ஓகே, இந்தாலும் கொண்டு போய் உள்ளே படுக்க போடு, 4 லட்சரூபா கட்டுற வரைக்கும் இவனை வெளியே விடாது, எல்லா டெஸ்ட்டும் எடுக்க விடும், எந்த டெஸ்ட்டு இல்லைன்னா அவனை கொண்டு போய் அங்கிட்டு போய் 4 தெருவில் பிச்சு எடுக்க விடுன்ட்டேன். உண்மையிலே அதான், அந்த காலத்தில் மருத்துவம்லாம் கிடையாது. ஆவாரம் கூட பொம்பளை ஆளுங்க இன்றைக்கி பூராமே பியூட்டி பார்லர் போதுங்க, போயிட்டு 2000 செலவு பண்ணி மசத்தை பாதி அறுத்து கொடுத்துட்டு மொட்டட்டின்னு வர்ற செம்பரியாட்டு குட்டி மாதிரி. அப்போலாம் எங்கள் ஆத்தாவெல்லாம் கரம்பு தேய்க்கும், கம்மா கரம்பியை தேய்ச்சவொடனே அந்த மசுறு தரைக்கு விழுங்க, விளக்க மாதிரி வாங்க மாட்டார் எங்கள் ஐயா. ஆமாம், அந்த தலை மசுறுலேயே குப்பையை பூரா அழுட்டு போயிடும், திருப்பி வரும்போது குப்பையோடு அங்கிட்டு வந்துடும். அப்போ எங்கள் ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைன்ற, எத்தனை பிள்ளை உங்கள் கூட பிறந்த, எத்தனை பேர் வாத்தியாரே? 4 பேர். ஏன் 6? குச்சா 3. கரையாம்புற, நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. என்ன வேணும் உங்க வீட்டில்? எங்கள் ஐயாவும் எங்கள் அப்பத்தாவும் 21 பிள்ளை வந்திருக்காங்க. சாத்தின கதவை திறக்கலவே இல்லை. சீச்சி அங்கே உடவை வச்சு சாப்பிட்ருக்கேன்.
இருபது இல்ல நம்பர் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ரெண்டாம் நம்பர் சோத்துக்கு வா, மூணாம் நம்பர் குளிக்கப்போ, நாலாம் நம்பர் சட்டி போடு அப்படி. ஆனால் எங்கள் ஐயாட்ட கேட்டேன் சாகிற நேரத்தில், ஐயா 21 பிள்ளை வத்தையே அப்பத்தா கருப்பு பையில வத்தையா இல்லை கேரி பையில வத்தையாடான்னு எங்கள் ஐயா சொன்னார். ராதா நீ ஆதங்கத்தில் பேசுகிற, இன்னைக்கு உங்களுக்கு பொழுது போகிறக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, என்னென்னமோ படம் பார்த்துக்கிட்டு வீட்டில் பொழுது போய்க்கிறியே, அதே மாதிரி 100 நாள் வேலை இருக்குது, மம்பட்டியை கொண்டு போய் அங்கே படுக்க போட்டு வந்துடுறியே. அந்த காலத்தில் உங்கள் அப்பத்தா தாண்டா எனக்கு 100 நாள் வேலைன்றார். இந்த காலத்தில் அட்டையே பதிஞ்சா காசு வருது, அந்த காலத்தில் எங்கள் ஐயா அப்பத்தாட்ட கொண்டு போய் பதிஞ்சிருக்காருங்க. ஏ ஆனால் இதே வேலை தான். ஆனால் அப்போ பிள்ளை வைக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சி போடலாம். பிள்ளை வத்து தூக்கிட்டு வரும்போது இப்போ ஏறி அதை 108 இந்த கார்லாம் நம்ம கொண்டு வரோம் பிரசவம் பார்க்க, அப்போ கிடையாதே மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியில் மாடே முறத்தொல்லி வரலாம். என்னடா அது, அவர் அங்கே இருக்க நீ பிள்ளை வத்துருக்காள், அந்த பிள்ளையத்தையும் சமக்க முடியாமல் மாடு வருது, பிள்ளை அரட்டன்னு கிடப்பேன், இந்த தண்டியாக இருப்பேன், பிள்ளை தூக்கி ஆத்தா இடுப்பில் வச்சுன்னா இடுப்பை உடச்சி போடுவாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை சுமித்தான்னு சொல்லி, அது சுமித்தா எப்படி வேறு அதை தர்றோம்னு நினைக்கிறேன். அவன் பிள்ளை பார்த்து தூக்கிட்டு வருது, ஊர் ஜனம் பூரா ஆளாத்தியோட நிற்கிது. சுமித்தா உனக்கு மயம் பிறந்திருக்கானே காமி அப்படின்னு சொன்னோம்னா, நகை கடையில் கொடுப்பாங்கல்ல மணி ப்ரெஸ்ஸு, அதுக்குள்ளே பிள்ளைய வச்சுருக்கு, அது திறந்து காட்டுது மருது மணி மாதிரியே இருக்கேன் பிள்ளை. இந்தா கரெக்டாக கொஞ்சம் மாதிரி முழிச்சிருக்குமே. ஆ முழிச்சிருச்சு. ஊர் பொம்பளை பற்றி சொல்லுது, ஒருவேளை கிராஸாக கீரி பிள்ளைக்கு பத்திருப்பாள். இல்லை இல்லை கிராஸு. என்ன காரணம் அப்படின்னா, அப்பெல்லாம் மாசமாக இருக்குன்னு சொன்னால் இதே பகுதியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை மாதம் அப்படி 4 மாதம் வா வாய்க்காட்டுக்கு வா, நாற்ற பிடுங்கு நடு இந்த மூடியை தூக்கு, அப்போ தாண்டி உன் பிள்ளை நல்லா வளரும்னு சொன்னேங்க அப்பத்தா மார்கள். இன்றைக்கி லேசாக ஒமட்டினவனே புரிஞ்சங்காரன்னு சொல்கிறேன், பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, ஆமாங்க மாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது, டேட்டு தள்ளி போகுது, நீ இந்த பெட்டை விட்டு நீ இறங்கவே கூடாது, சமையல்லேருந்து உள்பாவோட முதற்கொண்டு நான் தான் துவைப்பேன். சி அசிங்கம் அன்னைக்கு ஒரு வீட்டில் பொம்பளையால் துவைக்குதுன்னு எக்கான்றேன், புரிஷை எந்திரிக்கிறேன் நெஞ்சுக்கு பாவாடையை கட்டிக்கிட்டு, என்னென்னேன் அப்படி கட்டினா தான் தம்பி அடுத்தவனுக்கு என் பொட்டாட்டி துவைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. 10 வருஷமாக அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டேன். இப்போ பொண்டாட்டியை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். இந்த கல்யாணம் எல்லாமே இன்றைக்கி மாறிக்கிடுச்சு. ஒரே ஒரு இந்த கீத்து கொட்டாக தான் போடுவாங்க, அதில் ஒரு போரியை விரிப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஊரில் பெரியவர் வருவார், தாலியை எடுத்து கொடுத்து தாலியை கட்டினோடனே 100 வருஷத்துக்கு நல்லாடுறா நல்லா இருங்கடா அப்படின்னு கையில் 5 ரூபாயோ 3 ரூபாயோ அப்போ பெரிய காசு கொடுத்துட்டு போவாங்க. இப்போ 7 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம், கேரளா ட்ரம் செட்டு வேறு, அவங்க ஒத்த பக்கத்து வலிச்சிருக்காங்க, ஒத்த பக்கத்து மஜராக இருக்குது, கட்டமுட்டை போட்டு அடிக்கிறாங்க. 10வதுக்கு வந்து பீடா ஐஸ்கிரீம், அம்புட்டும் கல்யாணம் வைக்கிறேன், கல்யாணம் வச்சவன் திருப்பி வந்து மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் அந்த கடனை கட்ட முடியாமல் நாயா அலையிறாங்க, வட்டி கிடைக்கும் அதுக்கு. இப்பெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், தாலியை கட்டும்போதும் பொண்ணு எந்திரிமான்ட்டாங்க, எந்திரிச்சிருச்சு, எந்திரிச்சோடனே பார்த்தா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, பொண்ணு நிறமாசமாக இருக்குது. அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவை கூப்பிட்டீங்க, வாயா நீ தானே எனக்கு பத்திரிக்கை கொடுத்த, யார் அந்த வேலை வார்த்தைன்னு கேட்டேன். கண்டு மாடுமா ஓட்டிகிட்டு வராங்க, கண்டு மாடுமா. உடனே மாப்பிள்ளோட அப்பா சொல்லிட்டாரியே, எல்லாம் நம்ம பயந்தேன், மாப்பிள்ளைய கூப்பிட்டேன், ஏன் அப்படி பண்ண, இல்லை பரிசம் போட்டு 1 வருஷம் ஆச்சுனே, எப்படி இருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் எனக்கு தான் வரும், அதனால் பண்ணிட்டானோ, லைட்டாக கலவையை குழச்சேன் அப்படியே காங்கிரட் ஆயிடுச்சு, கம்பியை கட்டினே எப்படியே 8 இன்ச் கம்பி அப்படியே முறிஞ்சு உள்ள லைன் ஆகி அப்படி இதாக ஆயிடுச்சுனே, பால் காய்ச்சி எல்லாமே ஒரே தயத்தில் எல்லாமே முடிஞ்சிருமே, தாலி கட்டினோடனே நாளைக்கு ஆஸ்பத்திரி வர சொல்லிட்டாங்கண்ணே, அப்படி பிரசவம் பூராமே அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி வீடியோ கால், எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கால், இப்போ ஏமாற்ற முடியாதே. இப்போ காயாவூரில் நின்றுக்கிட்டு நான் அறந்தாங்க நிற்கிறேன், எவனா சொல்ல சொல்லு, வீடியோ கால் வா, அந்த காயாம்பூரத்தை பள்ளிக்கூடத்தை காட்டு, அந்த கோயிலை காட்டு, மாட்டிக்கிடுவேன். ஆடு மேய்க்கிறேன் வீடியோ கால்ப்பா, ஆடு மேய்க்கிறோம்ப்பா, போனருக்கு வீடியோ காலில் போகிறேன், ஃபோன் அடிக்கிறேன், எப்படி ஐயா நம்ம ஆடு 2 குட்டி போட்டிருக்கியா, ஓனர் சொன்னார், 2 குட்டி என்ன குட்டிதா, ரெண்டுமே கெடா குட்டிதாயா, நான் நம்ப மாட்டேன், வீடியோ காலில் வா அப்படின்னு வீடியோ காலில் போயிட்டேன். அந்த ஆட்டுக்குட்டி கவட்டுக்குள்ளே வைடான்ருக்காரு வீடியோ காலை, கவட்டுக்குள்ளே வைக்கும் போது குட்டி எப்படி பிடிச்சி குட்டி வச்சுருக்கேன், இவன் வேட்டியை ஏற்றி கட்டிகிட்டு வச்சு விட்டேன், டவுசர் போடலை,
உனே ஓனர் பார்த்துட்டு சொன்னார், வந்தவனே தூக்கி போட்டு காய் அடிச்சு போனோம்டா காய் முத்திரிச்சிடான்டார். அவன் சொன்னேன், அது அது தேங்காய் இல்லையா ஏன் காயா? அப்போ முண்டை கையில் இறக்கி விட்றா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, தேங்காய் சட்டி நச்சு போடுவேன். பார்த்தியா கொட்டை கைதுன ஒரே ஒரு இந்த ஒரு இதெல்லாம் ஏன் சொல்கிறா கருத்து உள்ளது. நீங்கள் அத்தனை பேருமே விவசாயம், விவசாயம் சார்ந்த பகுதி எதுன்னா தஞ்சை. முப்போக விளையக்கூடிய தஞ்சை மண்ணில் இன்றைக்கி விவசாயத்துக்கு ஆள் இல்லை. உண்மைதானப்பு விவசாயம் பார்க்க ஆள் இருக்கா இல்லையா? ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா பெரிய அதிகாரி இருந்தால் இந்த கூட்டத்தில் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், இந்த விவசாய நேரத்தில் இந்த நூறுநாள் வேலையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க ஐயா. ஏன்னா குடும்பத்தில் உள்ள ஆளுகள் தான் போய் களை எடுக்கிற, ஒரு பக்கம் நட்டுக்கிட்டே போகிறேன் அங்கிட்டு பறிஞ்சிருது, ஆள் கிடைக்கல. அப்போலாம் விவசாயத்துக்கு தான் எல்லாருக்கும் வேலையே விவசாயம் தான். 40 பேர் வயக்காட்டில் இறங்கி களை எடுக்கணும்னா 60 பேர் இறங்குவேன் துமுத்து பண்ணு. ஐயா போதும்ப்பா 40 பேர் இல்லை, நீங்கள் சம்பளம் கூட வேணாம், பாதி கொடுங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு இறங்குச்சு. இப்போ ஏசி காரில் ஏசியை போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய் அந்த வயக்காட்டுக்காரன் கெஞ்சிறேன், ஏக்கா உங்கள் வயக்காட்டுக்கு களை எடுக்க வரணும். உடனே அந்த மேடம், களை எடுக்க வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 600 ரூபா சம்பளம். உடனே வயக்காட்டுக்காரன், எப்படியாவது களை எடுக்கணும்ல, 650 கூட வாங்கிக்கங்க, வாங்க. ஒன் கண்டிஷன், 8 மணிக்கு நாங்கள் வயக்காட்டுக்குள்ளே இறங்குறதுக்குள்ள குட் டே பிஸ்கட் தான், சாதா பாக்கெட் நோ, குட் டே பிஸ்கட். அதே மாதிரி 11 மணிக்கெலாம் நம்மால் உளுந்த வடை வரணும், 4 வடை உளுந்த வடையை தின்னுட்டு குசி விட்டு வந்துடு, பயிர் கருகி நாசமாக போக வேண்டியதேன். பாரு இது கைதட்டுற, நீ நம்ம களை எடுத்துட்டாலும் மைத்த புடுங்கிற மாதிரி இருக்கும். எங்கே அப்பெல்லாம் 1 ஏக்கர் நிலத்தை ஒரு ஆள் வரப்பட்டுனாங்க. இன்றைக்கி பூராமே 2 வெட்டு வெட்டுமே இழப்பு வந்துடும், பூரா அடிப்பு ஓவர், பூரா கடைசி வகையில் தண்ணி. இன்றைக்கி பூராமே இந்திக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இதே தஞ்சை மண்ணில் சவராஜக்காரன் இந்திக்காரன் தான் களை எடுப்பேன், வர போட்டுவேன், கே நல்லா செய்து 100 ரூபா கொடுத்தா போதும் அவனுக்கு, மாடு மாதிரி உழைப்பேன், நம்ம அரிசிலாம் தேவையில்லை, ரேஜ் அரிசி தான். ஏன் இந்திக்காரன் இப்போ வந்துட்டான்னா நம்ம ஆள் என்ன பண்ணுறேன், டேய் இந்த சிமெண்ட் மூடை 10 மூடையை கொண்டு போய் மாடியில் ஏற்றணும். சரிங்கய்யா அதெல்லாம் கவலைப்படாதியே, நான் எப்படி ஏற்றுறே மட்டும் பாருன்னு 2 மூடையை தூக்கிட்டு போவேன், 3வது முடைக்கு ஓனர் அங்கிட்டு போயிட்டான்னு செய்து வீடியோ பார்த்து வச்சுக்கிட்டு இருப்பேன். ஏய் மூடையை தூக்க முடியாது, என்ன செய்ய போகிற, தூக்க முடியாது, என்ன செய்ய போகிற, தம்பி நல்லா இருப்பா தூக்குடா காலில் கையில் விழுகிறண்டா அப்படின்னு எதிர்த்து பேசுகிறேன். அவன் பேச மாட்டானே, இந்திக்காரன் சப்புன்னு ஒரு 80 மூடையை கொடுத்துட்டு போவேன். காரணம் என்ன, இன்றைக்கி எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம் அதிகமாகிருச்சு. காரணம் உணவு அப்படி, அன்னைக்கு உணவு ஆரோக்கியம், கம்மங்கூழ் கேப்பக்கூழ் அம்புட்டியும் குடிச்சுப்புட்டு ஒவ்வொரு வயதானவர்களும் அந்த காலத்தில் அவர் உழைப்பு. இன்றைக்கி பூரா பேருமே இட்லி தான், சப்பாத்தி இட்லி எதுவுமே திங்காத அளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி சுகர்னால் எல்லாமே திங்க வந்துருச்சு. அருமை உறவுகளே, அன்பு உள்ளங்களே, இந்த விவசாயம் இருக்கு வரை தான் இந்த தமிழகத்திலே என் தமிழனுக்கு மதிப்பு இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். விவசாயம், நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. இங்கே இருக்க எத்தனை பேருமே விவசாயிதான். இன்றைக்கி ஒவ்வொரு துறையில் நீங்கள் என்னென்ன வேலை பார்க்கலாம், உங்கள் முன்னோர்கள் சத்தியமாக சொல்கிறேன் விவசாயத்தை இருக்கணும் ஐயா, விவசாயத்தை வழங்க. தாய்மார்கள்லாம் புருஷங்களுக்கு மரியாதை கொடுக்கத்தா, புருஷங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அங்கிட்ட 2 ஒம்பளை சிரிப்பை பாரு. உங்கள் வீட்டுக்கார் யாருன்னா உங்களுக்கு கடவுள் மாதிரி. உங்கள் புருஷன்லாம் தண்ணி அடிச்சுட்டு வந்தாருன்னா நீங்களாம் கவலைப்படாது. நான் டெய்லி நிறைய போதில் தான் என் வீட்டுக்கார் வர்றாருன்னு நினச்சேன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லாத, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாத. நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அதை எல்லோரும் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கார் நிறைய போதில் வந்தாருன்னா வீட்டுக்கு முன்னாடி மஞ்சப்பாலை கலக்கி நின்றுக்க, அவர் காலில் ஊற்றிட்டு நல்லா கழுவிடு, கழுவிட்டு வீட்டுக்காரை உள்ளே ஊட்டுப்போ, பெட்டு இருந்தால் பெட்டில் படுக்க வை, பெட்டு இல்லைன்னா தரையில் படுக்க வை, குப்பரை படுக்க வைக்கக்கூடாது ஏன்னா கரைய அமைச்சிரும், மல்லாக்க படுக்க வை, அதே மாதிரி கால் ரெண்டும் ஒட்டிடக்கூடாது, நல்லா இழுத்து இப்படி படுக்க வச்சு, அல்ல இப்படி படுக்க வச்சுருந்தா, படுக்க வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா நீ போய் கம்மா தண்ணி குளத்தண்ணியில் போய் நல்லா குளிச்சுக்க, குளியல் முக்கியம், ஏன்னா எனக்கு வந்து சுத்தம் சுகம் தரும். குளிச்சு விட்டு உன் குலசாமியை கும்பிட்டு எத்தனை போட்டா இருக்கோ அத்தனை போட்டாவுக்கும் மல்லிகை போய்க்கக்கூடாது, கிளம்போம்
கதம்பத்தை. ஆமாம், எல்லாமே உண்டு. கதம்பத்தை வச்சுக்க, வச்சுக்கிட்டு உங்ககிட்ட உலக்கம் இருந்தால் பாரு. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியாக இருந்தாலும் காலில் விழுந்து ஒரு உலக்கையை வாங்கிடு. அதுவும் இரும்பு பூணு இல்லைன்னா வாங்கக்கூடாது. இரும்பு பூண் இருக்கணும், அதில் துருவும் இருக்கக்கூடாது. துருவு இருந்தால் புளியை போட்டு நல்லா விளக்கிது. ஏன்னா சுத்தம் முக்கியம் எனக்கு. உன் கோயில் வீட்டில் மூளையில் சாத்தி வச்சுட்டு குழவை ஓட்டுக்க. குழவை வரலைன்னா வாயில் ஓட்டு. குழவை ஓட்டு, 30 தடவை கும்பிட்டுக்க. கும்பிட்டு அப்படியே கிழக்க இருந்து உன் சாமியை கும்பிட்டு உன் புருஷனை படுக்க வச்சிருக்கல மல்லாக்க, அவன் வேட்டியை நீக்கி விட்டு வெதரில் அடிச்சிடு. மொத்தமாக எல்லாமே முடிஞ்சிடும். உனக்கு வேலை முடிஞ்சிடும், நீ வாங்கின கடனுக்கு அத்தாச்சி இல்லாமல் முடிஞ்சிடும். டெய்லி குடிக்கிறவன் என்ன மைத்து குடும்பத்தை பார்ப்பேன் ஏனே. அதே இந்த குடியை நம்ம லேசாக சொல்கிறான். இந்த குடி பல குடும்பத்தை கெடுக்குது. அந்த குடினால் சில பேர் என்ன பண்ணுவேன், குடிக்கிறாள் வீட்டில் பொண்டாட்டி அடிப்பான்னு எதா நோட் பண்ணிக்கோங்க. தான் வாடகை போக்குறதுக்கு முத பாஸ் பாஸ் பற்ற போடுவேன். பற்ற போட்டு கச்ச கச்சக்கன மெந்து துப்பிட்டு தண்ணியை குடிச்சு விட்டு பக்கத்தில் ஒரு ஆளை கூப்பிடுவேன். இங்கே அவன் பாட வருதா, அண்ணே என்ன குபீர்னு அடிக்குது, நீ மானிட்டா குபீர்னு அடிக்குது. மறுபடியும் நிஜாம்பாக்கு பற்ற போடுவேன். பற்ற போட்டு மெண்டு மறுபடியும் துப்பி மறுபடியும் ஊதுவேன். பாட வருதா, புளியன் குழையை திம்பேன். அம்புட்டியும் திண்டு விட்டு கடைசியில் ஒரு ஆள் சொல்லுவேன், பாட வரலண்ணே இப்போ வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. வீட்டில் போனவுடனே பொண்டாட்டிகிட்ட மாட்டிக்கிறேன். எப்படி நிஜாம் பாக்கு அத்தனையும் போட்ட முட்டை பேண்ட்டு ஜிப்பை போட மறந்துருப்பேன். ஒரு சாங் ஒன்று பாடிக்குவோமா. முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும் வாடுமே தெருவில் வாடுமே. இந்த கைதட்டினாலு உரம் குடிக்காத ஆளுக, இந்த குடிச்ச ஆளுக மண்டையை சொரிஞ்சிருப்பேன். ஒரு கோட்டை போட்டு வந்து இந்த பப்புன்னு வேற மண்டையை காய விடுறானே.
நேரத்தில் பக்கத்தில் கால்கிட்ட சுரண்டிருப்பேன், எதுவும் கட்டிங் கிட்டிங் இருக்குமாடா. இன்றைக்கி அதிகமாக விபத்து எதில் ஆகுதுன்னா அந்த குடியினால் தான். அதையும் இளைஞர்கள்லாம் நிறையா பாதிக்கிறாங்க ஐயா. நான் கண்ணால் பார்த்த உண்மை, உங்கள் மத்தியிலே பப்பன் போடக்கூடிய இந்த எம்கேஆரும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடியாரம்தான். ஆமாம், கூட இருக்கும் என்ன பத்தியாரே. அந்த குடியை விட்டதுனால இன்றைக்கி எத்தனை ஏழையை காப்பாற்ற முடிந்தது என்னால். உண்மையை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மேடையில் நான் யோக்கியம்னு சொல்ல மாட்டேங்க, எனக்கு எது சரின்னு வருதோ அதைத்தான் பேசுவேன். அதே மாதிரி என்னை யார் எதிர்த்து பேசினாலும் நான் நோத்தவங்க மாதிரி தான் பேசுவேன். ஏன்னா அப்படி ஒரு ஆள், தன்மானத்தை மட்டும் யாரும் விட்டு போக முடியாது. இன்றைக்கி காவல்துறை அதிகாரி ஐயாலாம் சட்டத்திட்டங்கள் நிறையா போட்டிருக்காங்க. படியில் பயணம், நொடியில் மயணம் மரணம், இதில் போட்டிருக்காங்க. டவுன் பஸ்ஸில், இந்த டவுன் பஸ்ஸில் 70 பேர் தொங்குறேன் படியில், 71 ஆளும் தொங்குறேன். யாருன்னு பார்த்தா கண்டேட் தொங்குறேன், கடைசியாக தொங்குறேன். டிரைவர் அங்கேருந்து டிக்கெட் போட்டாச்சா போட்டாச்சான்ட்டார். வேகத்தில் ஏறி இறங்கினேன், டம்முன்னு கண்டேட்டு விழுந்துட்டேன். கும்பகோணத்தில் விழுந்த கண்டேட்டு தஞ்சாவூரில் போய் டிரைவர் தேடுறேன், எங்கேனே இருக்கிய என் வேலை வேணாம், ஒரு மயிர் வேணாம், நான் அப்படியே போயிடுறேன்டா, என்னையே குள்ள தெரிஞ்சிக்கலாடா. அதே மாதிரி சிறுநீர் கழிக்காதுன்னா அந்த இடத்துல தான் 50 பேர் போய் மோழ்வேன். அந்த இடத்துல குழி வரித்து ஆனா ஓனா எழுதுவாங்க, ஆனா ஓனா எழுதி பழகிக்கிட்டதே இந்த ஒன்றுக்க வச்சுட்டேன். உண்மைதானே. வாத்தியார் யார்? பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாத்தியாரெல்லாம் தாய் தகப்புக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாய் தகப்புனா ஆசிரியர் பிறந்தகை தான். ஆனால் அந்த வாத்தியார் இன்றைக்கி பயந்து தான் போகிறார். முத திங்கக்கிழமை ஆனால் ஆத்தா பிள்ளையை கிளப்ப முடியாது. என் புச்சுக்குட்டி 2 இட்லி சாப்பிடுங்க, மஞ்சள் கலரில் ஒரு வேனு வந்துடும், ஏற்றி விட்டுரும். இப்போ தான் தவந்தவனையே கொண்டு போய் விட்டுறாங்களே யூகேஜி மயிர் கேஜின்னு. அப்போ அந்த பிள்ளைக்கு அறிவு எப்படி வளரும்? எங்கிட்ட கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி சாயந்தரம் கொண்டு வந்தால் சரி, நம்ம சீரியலில் பார்த்துக்கிட்டு வித விதமாக சாப்பிட்டுக்கிட்டு போகணும், பொம்பளையாள் ஆம்பளையாள் நினைக்கிறியே. ஆனால் வாத்தியார் இன்றைக்கி திங்கக்கிழமை ஆனால் வாத்தியாரை வந்து வாத்தியாரை பொண்டாட்டி கிளப்ப ரொம்ப சிரமம் போடுது. சுச்சு சுச்சு, என் தங்கம் 5 நாள் தான் பள்ளிக்கூடமா, சனி நார் லீவ் விட்டுருவாள், வாத்தியார் அழுகிறார், நான் போக மாட்டேன், பள்ளிக்கூடத்தில் பயல உரம் ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, நான் போக மாட்டேன். எப்படா வாத்தியார் வருவார்? வாத்தியார் உள்ளே வந்தவனையே அந்த காலத்தில் படித்தவங்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி வணக்கம் ஐயா, பாருங்கள் ஐயா, டே 2 மணி நேரம் பால் எடுக்க போகிறேன், 2.5 மணி நேரம் எடுங்கய்யா, நாங்கள் உட்காந்து கேட்குறோம்னு சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வாத்தியார் உள்ளே வந்தவனே பயல்களாக பேசிக்கிறாங்க. இந்த வந்துட்டியால நீ அறுப்பானாடா? அறுப்பேன், நாட்டில் எவனுக்கு சாகு வருது இவனுக்கு வரமாட்டேன். வாத்தியாரை கிளம்பிட்டாய், வாத்தியாரை உறப்ப மெயின் கேட்டு வழியாக வர்றதில்லை, பயலுக்கு அடிப்பாங்கன்று புளிய மரம் வேப்ப மரத்தில் பின்னாடி கூடி தப்பி ஓடிடுறாங்க. மயனை முத எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், நான் சிவகங்கை மாவட்டம் மல்லலில் படித்தேன், எங்கள் அப்பா வந்து பள்ளிக்கூடத்தில் விடும்போது சொல்லுவார், ஐயா இப்போ வீட்டில் ராதா ரொம்ப சேட்டை பண்ணுறேன், அடி உரிச்சு புடுங்க, மூஞ்சியை மட்டும் விட்டுட்டு எல்லா இடத்தையும் துவச்சி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போவார் எங்கள் அப்பா. அதே மூஞ்சியை மட்டும் விட சொல்கிறாரு, சாயஞ்சாலம் ஆனால் பிள்ளை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளையான அடையாளம் பார்க்குறதுக்காக. இப்போ அப்பா வந்து விட்றார், ஐயா வாத்தியார் ஐயா, என் மயன் ஒத்த பைய லேசா, அவனை நீ அடித்தேன்னா உன் மாறுகையும் மாறுகாயும் வாங்கி போடுவேன், உன்னை வெட்டியே வருவன்டா அப்படின்னு வாத்தியார் பார்ப்பார். அதுக்கு நீ பேசாமல் வீட்லேயே வச்சுக்கிற வேண்டியதாடா. ஏன்னா இப்போ லேசாக தொட்டு விட்டு வாத்தியார் வெளியே வந்தோடனே 2 கண்டனங்கள் நினைக்கிறாங்க, 6 ரூபா போட மயனை வெட்டி விட்டாங்களா, இன்னார் மயனை வெட்டி விட்டாங்க, ஊரே திரண்டது. அடியாத பிள்ளை படியாது, அதான் உண்மை. காலை மாற மாற நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே முடிஞ்சு. இதே வள்ளி தர்ம நாடகத்தில் முத முத இந்த வள்ளி தர்ம நாடகத்தில் வள்ளிக்கும் நாடகம் தர்க்கம் என்பதை உருவாக்குனவர் யாருன்னா வரச்சூர் பழனியப்பன். தாத்தா வரச்சூர் பழனியப்பா தான் உருவாக்குனார். அதுக்கப்புறம் அன்னை புதுக்கோட்டை முத்தப்பா அண்ணே ஆறுமுக சுத்தப்பூ இன்னும் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இப்போ இருக்காங்க. இந்த வள்ளி தர்ம நாடகத்தில் இப்போ யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது முருகன் வள்ளியும் பேசுகிறாங்க, நாரதன் வள்ளியும் பேசும்போது முருகனுக்கு எத்தனை படை வீடு தப்பாக சொன்னால் கூட நீங்கள் செல்லில் போட்டுக்கலாம், முருகனுக்கு எத்தனை படை வீடு டபக் வந்துடும், ராமாயணம் எப்போ நடந்தது டபக் வந்துடும். இப்போ பூராமே வந்துடும். இப்போ பொம்பளையால் பூரான் சமைக்க தெரியாட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குடல் குழம்பு வைப்பது எப்படி? டபக் ஆட்டு குடலோடு மிதந்து வந்துடும்.
எனக்கு ஒரு பொம்பளை நம்ம நாலாவது மாடியில் நின்று ஒரு மணி நேரமாக வெயிலில் கெடுக்கிட்டு இருக்கு, சுடு தண்ணி வைப்பது எப்படி? அந்த பொம்பளைலாம் தூக்கி போட்டு எரிச்சான். சுடு தண்ணி வைக்க தெரியாம நாட்டில் இருப்பேன். இந்த கல்யாணத்து விஷயத்துக்கு வரேன். கல்யாணம் என்பது அந்த காலத்தில் திருமணம் பண்ணி இந்த முதல்வர் என்பது புனிதமானது, நமக்கு அப்புறம் இப்படி போயிடக்கூடாது, நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ன்றதுக்காக தான் அந்த முதல்வர். இப்போ எல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பாரு. அந்த காலத்துலலாம் TS50 MAT வச்சுருக்க ஆள் பெரியாள், TS50 MAT வச்சுருக்க ஆள் பெரியாள். அந்த TS50 வச்சுருக்க ஆள் பூரா மெக்கானிக் ஆயிடுவேன். மழை காலத்தில் நடந்துச்சுன்னா அந்த TS50 சாட் ஆகாது. பிளக்கை பிடுங்கி பூரா பேர் ரோட்டில் ஓடு தேய்ச்சி திருப்பி பிளக்கை மாட்டி அந்த வண்டி சவுண்டு எப்படி கேட்க முடியாது, விட்டு வேறு விட்டு வேறு விட்டு வேறுண்ட. அதுலேயும் மாப்பிள்ளை ஒல்லியாக இருந்து பொண்ணு அரட்டன்னு இருந்துச்சுன்னா செத்தேன். வேகத்தில் ஏறி இறங்க டீஸ் பிட்டி ஆப் ஆயிடும். திருப்பி அந்த அரட்டன்னு தள்ளிக்கிட்டே கிளம்பிடுவேன். ஐஸ் வண்டிக்காரன் மாதிரி பொண்டாடி சொல்லு, வேமா தள்ளுங்க வேர்க்குது. இப்போ பைக்கு பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்கிலையும் டிராக்டர் டயர் மாதிரி வச்சுருக்கேன். இந்த தண்டியா மாப்பிள்ளை வந்து பழத்தூள் அடைக்கேன், பொண்ணு மூணாவது மாடியில் இப்படி உட்காந்துருக்கு. ஷார்ட் பண்ணுறலாம் கிடையாது, பட்டன்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் ப்ரெஷர் வந்துவேன், ஈட்டை இழுத்து மூடி அப்படித்தான் வேமா நூறில் போய் டம்முன்னு வேகத்தில் விழுந்தோடனே பொண்டாட்டி மாடமல்லாக்க விழுந்து அது சொல்லுது, மரியாதையாக தாலியை வாங்கிட்டு போடா நான் வீட்டுக்கு போயிடுறேன், என்னை கொள்ள தெரிஞ்சேடா. புது கணவன் மாப்பிள்ளை எப்படின்னா அந்த பைக்கில் போகும்போதே கண்டுபிடிச்சி போடலாம். எப்படி இப்படி ஒட்டி உட்காந்துக்கிறாங்க, கட்டி பிடிச்சி புரிஞ்சுன்னு சொல்லுவேன், அடியை கிளச்ச பிடிக்க முடியல தள்ளி உட்காரு, சொத்தாலும் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து சாகணும். அவன் மட்டும் அன்னைக்கு போனால் நீங்கள் போங்க, நம்ம ஊருக்குள்ள 4 ரவுண்டு அடிங்க. எப்போ கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துலேருந்தே இந்த மாதிரி போவாங்க. சரி, ஒரு 15 நாள் ஆயிடுச்சுண்ணா, இவன் மாப்பிள்ளை வந்து டேங்கில் உட்காந்துருப்பேன், இவன் பொண்டாட்டி கடைசி சீட்டில் இப்படி உட்காந்துருக்கோம். வேகத்தடையில் விட்டால் கூட மேலே அப்படி டச் ஆச்சுன்னா நம்மளால் ரெவடியாக மாறிடுவேன். ஏய் மேலே உடம்புடுது, அப்புறம் புலந்துரையும் புலந்து உடனே அந்த பிள்ளை நானும் அது ஒன்றுவேன், வேகத்தடை நானும் அது ஒன்றுவேன். ஆனால் ஒரு பிள்ளை பார்த்தவொடனே இந்த பிள்ளை டேங்கில் இருக்கேன், புருஷன் நடுவில் இருப்பேன், பொண்டாட்டி செஞ்ச பாவத்துக்கு சண்டாளி, இந்த பைக்கு இண்டிகேட்டரில் உட்காந்து வருவான். ஏனே அப்போ காலத்துலலாம் போட்டாவுக்கு எப்படி நிற்பாங்க, இப்படி கேமராமேன் இருப்பாங்க, ஒரு கருப்பு துணியை போத்திருப்பாங்க, போட்டோ ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோடனே எந்த பொண்ணு மாப்பிள்ளை பூராமே இப்படி தான் இருப்பாங்க. இப்போ கேமராமேன் சித்திரத்தை படுத்துனேன், ஹலோ சார் உங்களுக்கு ஆச்சோனே இல்லைன்னா உங்கள் ஒய்ஃப் மேலே ஷோல்டரில் கையை போடலாமா? மாப்பிள்ளை பார்ப்பேன், நம்மளே காய்ச்ச பாட்டில் எழுதிடுறோம். சுயர் கிரிச் சார் அந்த இடுப்பை கிள்ளலாமா? ரொம்ப நன்றி சார். ஒரு கிஸ் அடிக்கலாமான்ட்டுவேன், மாப்பிள்ளை விழுத்தாடி போட்டு கிஸ் அடிப்பேன், ஊர் ஜனமே மண்டபத்தில் இருக்கு, இவங்க பொண்ணு மாப்பிள்ளைய காணா, இவன் மூட ஏற்றி விட்டு அவங்க ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கர ஓரம் மன்னன் பிறந்த நேரம், பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், திருமுடிய கலசம் வந்து மாறும் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி, பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம், பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், ஐயப்பா பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லி மலர் அலிமலை கரகமலை
மலை கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் ஐயப்பன சாமி சரணம் சாமியே தமிழகத்தில் இருக்கிற தெய்வம் எல்லாம் துணியான தெய்வம். இந்த காத்திய மாஜை எதுக்கு மாலை போடுறீங்கன்னா பூரா பேரும் உணர்ச்சியா ஜாம்பார் சோத்தை திங்க ஐயா மாலை போட்டது அப்போ எதுக்குன்னா பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும் ஊருக்காரன் நல்லா இருக்கணும் நம்மளும் மற்றவங்க போல வாழணும்ன்றதுக்காக நேத்திக்கடன் போட்டு ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓட்டதெல்லாம் அப்போ இப்போ சில பேர் 190 பேர் மாலை ஓடுறது குடிய மறக்க மாலை ஓடுறேன். 42 நாள் விரதம் இருந்து ஊரில் சத்தியம் பண்ணுவேன் மச்சாங்கிட்டேன் மச்சேன் 42 நாள் ஐயப்பனுக்கு விரதம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கோம் சொன்னாலுகளாம் இருக்காக இல்லை இதை கூட்டத்துக்குள்ளேயே ஆள் இருக்கு. 48 நாள் இதோட ஐயப்பனறிய நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னவேன். மாலையை போட்டு விரதம் இருந்துக்கிட்டு ஐயப்பன் கோயிலில் போய் அந்த நெய் தேங்காவை கொண்டு போய் வச்சுப்பிட்டு கீழே வரும்போதே கூட மாலை ஓட்ட ஆளுக இந்த குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவனை தூண்டி விடுவேன். நம்ம எப்படின்னு தஞ்சாவூர் போய் இறங்குறதுக்கு ஒரு நாள் ஆகும் மண்டை காயி நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கோட்டரை போட போகிறோம் நீ 48 நாள் சுத்தம் என் பொண்டாட்டி உள்ளிட்டுலாம் சத்தியம் பண்ணி வந்திருக்கேன் சத்தியமாக குடிக்க மாட்டேன் சரின்னு இவங்க எல்லோரும் போகும்போது இந்த குடிக்க மாட்டேன்னு சொன்னதே அவங்கள கூப்பிடுவேன் சரக்கடிக்கிட்டேன் போகிறீங்களா இவனுக்கு எச்சு ஊறிடும். நான் சத்தியம் பண்ணேன் பொண்டாட்டிக்கிட்ட சரக்கு அடிக்க மாட்டேன்னு பீர் அடிக்கலாம்ல யார் என்ட வெண்ணமையனை பீர் மட்டும் என்ன தலை ஆவின் பால்லையா தயாரிக்கிறாங்க சைஸாக சொல்லுவாங்க அதையும் ஏ பீர் அடிக்கலாமே பீர் வந்து மூத்திரம் தாண்டா ஒரு பீர் அடிச்சுட்டு ரெண்டு தடவை ஒன்றுக்கு அடிச்சிட்டேன்னா போயிரும்டா ஆ சரி அப்படின்னு அந்த பீரில் ஆரம்பிப்பேன். தஞ்சாவூர் வரும்போது இந்த தோலில் போட்டலில் போட்டு போனேன் பாரு பையி அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கும் சட்டியை தேடுவேன் சட்டியை எந்த கக்கூசில் ஓட்டோம் வீட்டுக்கு வரும்போது நிறைய போதில் வரேன் ஒரே விஷயம் எதுக்கு சத்தியா ஐயா ஆயிக்கிறோம் சத்தியம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் மன கட்டுப்பாடுறேன் மனம் இந்த மன கட்டுப்பாடுறேன். ஆம்பளையே பழனிக்கு முருகனுக்கு ஐயப்பனுக்கு போட்டவுடனே பொம்பளையால் பார்த்துச்சு இவங்க மட்டும் விரதம் இருந்துக்கிட்டு நம்மளை இந்த குளம்பு போய் அந்த குளம்பு போயின்னு சொல்கிறாங்க நம்ம கிளம்பிடும் அப்படின்னு பூரா ஓம் சக்தி பராசக்தி அது கிளம்பிடுச்சு வா சாமிக்கு சாமி அடித்து பாஞ்சு வைப்போம் வா உடனே பொம்மட்டாட்டியை ஊறேன் சாமி வாங்க சாமி இலையில் உட்காருங்க சாமி சாப்பாடு போடுவா சாமி தள்ளிப்படுங்க சாமின்னு சொல்லணும். இப்போ ரெண்டு பேருமே சாமி ஆகிட்டாங்க நீங்கள் சோத்தை எடுத்துகிட்டு வாங்க சாமி இவன் சோரை கொண்டு வரேன் சாமி அது ஆனால் அதுக்கு மோசம் பெரும் மோசம் சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன் ஓம் சக்தி கோயிலுக்கு டூரிஸ்டில் உற பொம்பளே குத்தாட்டம் போட்டு போகுது கட்டி பிடி கட்டி பிடிடா இந்த எந்த இடத்துல சுகமே காத்தியம் கலி சாமி மயத்தில் இருக்கான் உண்மைதானே எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிட்டான். முத இங்கே இருக்கிற இந்த அக்னி காலியா இங்கெல்லாம் ஜாமி ஆடினாங்கன்னா ஊர் சனமே கூடி நிற்கி நாங்கள் பரம்பரை கோடாங்கி உங்கள் மத்தியில் பப்புனா இருக்க நானும் பரம்பரை கோடாங்கி நாங்கள் அப்போ சாமி ஆடி நிற்கும் போதே ஊர் சனமே கேட்பானே ஏத்தா ஐயா எப்போ மழை வெய்யும் படகுன்னு அடிப்பேன் 16 நாளில் டா 16 நாளில் மழை வெய்யும்டா அப்படின்னா 16 நாளில் பெய்யும். இப்போ சாமி ஆடுற ஆள்கிட்ட எல்லோரும் ஊரே கேளு மழை எப்போ பெய்யும் தலையை கீழே ஓட்டுறேன் எப்பா ஒரு 6 மாதத்துக்குள்ளே மழை பெய்யும்டா எப்படி இருந்தாலும் பெஞ்சிடும் உண்மை தானே 6 மாதம் டயத்துக்குள்ளே பெஞ்சிடும்ல அது பெய்யலன்னு நீ போய் ஓரமாக பெய்யி வடக்கே மலநாடு மலி கொண்ட நன்னாடு பூமி ஆறாம் பள்ளி கோட்டை எலாகிரம் பண்ணு மேற்கே மலையாளா அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிளக்க மலையாளத்து அரசே கே காசி விஸ்வநாதா
இந்த மலையாள நாட்ட எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லை. இந்த 60 பிள்ளைகள ஒத்த பிள்ளைய மடிப்பிச்சையா மலையாள நாட்டுக்கு தார வாத்து குடுட. அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்ல மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்துவாரே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்குறேன். நீ கொண்டு போய் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல பிள்ளைய வளர வளர அந்த மலையாள நாடு கடும் பஞ்சமடைய. இது என்னடா பஞ்சம்? இந்த நாடு பஞ்ச வர காரணம் என்ன? அப்பத்தான் ஒரு கோடாங்கே வச்சு மண்டு குறிவாக்கையில அந்த குறியில சொல்லிட்டேன் கோடாங்கி. இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்கிது. இந்த 60 பிள்ளையும் வேற யாரும் இல்ல, வந்தாண்டா 18 படியா என்று சொல்லி இந்த கருப்ப நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அது வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சா இந்த கருப்ப உச்சி நெல்ல நேரம் 1 மணிக்கு என் மலத்தாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி வருதுடா ஒத்தையில. நீ மேனாட வந்து என் புள்ளாத 18 படி பெரிய கருப்பு. நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18 படி பெரிய கருப்பை வணங்கி. புண்ணிய அரசு நாடா இது, புண்ணிய அரசு நாடு. காயா ஒரு கிராமத்தில் இழந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற 5 சடை பின்னலிட என் காளியம்மனுக்கு அழகு ஜடையும் தோரணையிட இங்கே வேண்டு வர தரக்கூடிய ஸ்ரீ மகா அக்னி காளியம்மனை வணங்கி. இன்றைய தினம் காயா ஒரு கிராமத்திலே 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரு மகேந்திர வேனை புதுக்கோட்டிலிருந்து வாடகைக்கு எடுத்து அந்த மகேந்திர வேனும் 3 மாதம் ஆச்சு எஃப்சி போய் என்று சொன்னார் டிரைவர். நாடக நடிகை சொன்னால் போலீஸ்காராக விட்டுருவான்னு சொல்லி இருட்டுக்குள்ளேயே வந்து பிறகு அங்கே சாப்பாடு சாப்பிட்டு இங்கே வந்தால் நெறிஞ்ச முள்ளு 2 லோடு உள்ளே கடந்து எல்லாமே போட்டிருக்கடா அந்த முள்ளையெல்லாம் பிடுங்கி போட்டு ரோசத்துக்காக ஆடக்கூடிய நாடகம். சரி, மலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் திண்டுக்கல் சிஆர் சீனிவாசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினி மினிமையான கோகிலவாணி கொஞ்சம் வள்ளி பேச ரஞ்சிதம். எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருக்கலாம், ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி சிறப்பும் தனி குரல் வளம் தனி பேச்சாற்றல் தனி ரசிகர் பட்டாளம் பின்தொடரும். ஆனால் வந்திருக்க வள்ளி மிக திறமையானவங்க. அவங்க பாடக்கூடிய ஒவ்வொரு பாட்டுக்கும் உங்களை அறியாமல் நீங்கள் கைதட்டுவீங்க சார். அப்படியாப்பட்ட வள்ளி எங்களது மன்னார்குடிய சேர்ந்த பிஆர்சி பானுப்பிரியா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை தன்னுடைய குரலும் மங்கவில்லை. ஜாமியாக வச்சிருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுற ஆளுகள் சரியாக இருக்கணும். உண்மை தனப்பு ஏன் ஓனர் அப்படியே இருக்காரு? என்ன ரசிக்கிறாங்க? ரசிக்கல, பாட்டு பாடிட்டு அவனுக்கு 50-100 கொடுக்கணும்னு யோசிக்கிறியா? தேவையே கிடையாது. இந்த நாயை கொண்டு பொட்ட நாயிட்ட விட்டோம். அதுக்கு டூட்டியில் அது கரெக்டாக இருக்கு. சாமியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் பணியிடக்கூடிய அன்புலத்துக்கு நன்றி. கொட்டகை அமைப்பு ஆர்டிஎஸ் பந்தல் அமைப்பகம் உரிமையாளர் என் ராஜீவ் காயாவூர் ராஜீவ் அவர்கள் கொட்டகை அழகாக போட்டிருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. உள்ளே ஒரு பாத்ரூம் கட்டியிருக்கலாம். இருக்கு இருக்கு, மண்ணாங்கட்டி ஊரம் கரையுது. நன்றி நன்றி. நாடகத்தை காண வருக வருகன்னு இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் மற்றும் கிராமத்தார்கள் காயாவூர். உண்மையிலேயே வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் உங்கள் பாதந்தொட்டு நன்றிகளும் வணக்கம். ஏன்னா நம்மெல்லாம் திருவிழா பார்க்குறோம், தாய் தகப்பனுக்கு ஒரு சின்ன தலைவலினா ஓடி போய் ஆஸ்பத்திரி கூட்டி போய் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் பார்க்க முடியாமல் குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாடே
கெதி என்று வாழக்கூடிய என் தமிழர்களுக்கெல்லாம் மீண்டும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஜென்மமாக இருந்தால் உங்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணத்தை தவிர்த்து எங்களோட மக்களோட மக்களாக நீங்கள் அத்தனை பேருமே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நண்பு உறவுகளே நன்றி. உண்மை அதே அங்கையா, நானா சிங்கப்பூர் 2018 போனேன். ஆமாண்ணே, இந்த வெளிநாடு எப்படின்னா அனைத்து தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே போய் சென்னையிலேருந்து போய் சிங்கப்பூர் இறங்கிட்டேன். என் கூட வந்த ஒரு 10 பேர் சொல்கிறா, எம் கேரண்ணே நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டாங்க. சரண் பின்னாடி போகும்போது அந்த அதிகாரி சொன்னேன், என்ன அவங்க பார்த்தாங்க மாட்டேன் என்ன, இல்லை அப்படி சொன்னாரோ இல்லை நம்ம ஆள் மாதிரி இருக்காப்புல, இல்லை இல்லை என்னையே அப்படி நினச்சிக்கிட்டு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுட்டேன் நான் விசா நினச்சிட்டு படக்குன்னு மலேசியா விசாவை தூக்கி காட்டிட்டேன். ஏன்னா மலேசியா ரெண்டு நாள் அங்கே போக வேண்டியது. உடனே என்னை சொன்னேன், ஒரு ரூமுக்குள்ளே போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் உட்காந்துட்டு நினச்சேன் இன்றைக்கி தன் நம்மளை கொல்ல போகிறாங்க, அவ்வளோ தூரம் வந்து நம்மளை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஸே புரியாது, வெளிநாட்டில் பாஸை புரியாது, ஆனால் எந்த நாடு போனாலும் என் தமிழை என் பழச்சிக்கிறேன். அங்கே வெளிநாட்டில் எச்சு துப்புனா அவதாரம், நம்ம தமிழை என்ன ஒன்று நடந்துக்கிட்டே கவட்டில் துப்பேன் துருச்சு தவிச்சுக்கிறேன். ஆனால் எங்கே ஒன்றாலும் நம்மளால் ஓடியாந்துறேன். உண்மையிலேயே பாச தெரியாத ஊராக இருந்தாலும் சரி, எல்லாரிடையும் நண்பராக பழகக்கூடிய ஒரே இனம் இந்த தமிழனம் தான். என் தமிழனை அடிச்சுக்கிற யாராலும் முடியாது. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் பாசத்துக்குரிய மிக திறமையான ஒரு ராஜ நடிகர் சத்ய அரிச்சந்தர் நாடகம் நம்பர் 1 ராஜ நடிகர். வள்ளியம்மன் நாடகத்தில் ராஜ நடிகர், அவர் போடாத வேஷமே கிடையாது. என் அன்புக்குரிய உள்ளம் ஆட்டூர் ஆறுமுகம் ராஜ நடிகர், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆட்டூர் ஆறுமுகம் ராஜ நடிகர் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நாம் பிறந்த ஊர் கள்ளிசேரி கிராமம். ஒரு 7 வீடு தான், அந்த 7 வீட்லையும் எவனும் வந்து எதுவும் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா அவங்களா பண்ணிக்கிட்டாத்தே, இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். இவன் வீட்டு ஆடு திண்ணையில் படுத்ததுக்கு ஒரு திண்ணையே அடிச்சு விட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கேன். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, அவ்வளோ ஒரு நல்ல ஊர். ஆனால் பசியோட அருமை பாசத்தோட அருமை உலகத்திலே தன்னுடைய மகன் கேப்பார பேச்சை கேட்டு மது போதையில் ஒரு கொலையே செஞ்சிருந்தாலும் என்னுடைய மகன் குற்றவாளி அல்ல என்று உச்சநீதி நீதிபதியிடம் காலில் விழுந்து கூட நமக்காக கதறுவாள், அவள்தான் பெத்த தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலை நொச்சிகுளம் கிராமத்திலே. MKR அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் MK ராதாகிருஷ்ணன் பாபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தெரிஞ்சளவுக்கு தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் வேர்வை எரிச்சல் தாங்காமல் முடிக்கிறேன். இல்லை ஒரு விஷயம் பதிவு பண்ணணும், மதுரை சங்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அப்படி வந்தது அப்போ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா சங்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் அது ஒரு நன்மைக்கு தான், அப்படி நீங்கள் வெளியில் வந்ததுனால தான் இன்றைக்கி அன்பாலயம்னு ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு என்ன ஒரு உங்களால் முடிஞ்ச நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. கொரோனா டயத்துலலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கும் நிறைய பேர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஜோரா ஒரு தரம் கைதட்டு கொடுங்கண்ணே, ஏன்னா பணம் காசு எல்லாத்தையும் இருக்குது, அது செய்கிறதுக்கு மனசு வேணும். மனசு நாடகமும் ஆடிக்கிட்டு அந்த வேலையும் பார்க்குறீங்க பாருங்கள், புது நாடகம் அது கண்டிப்பாக அவங்க பேரெல்லாம் நினைச்சிருக்கும். எங்கள் உங்கள் கூட பயணம் செய்கிறது மகிழ்ச்சி ராதாயா. ஆனால் அதே ஒரு சமயம் நாடகத்துக்கு கேட்டான்னா வாங்க வருவேன் நான் அங்கே, ஏன்னா உங்களுக்கு வேலை இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை, திரைப்படத்துக்கும் புரியா இங்கேயும் பார்க்கணும், இது நாடகத்துக்கான இந்த மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பேர் கூட்டம், அது விரும்புகிறாங்கன்னா நம்மளும் அவங்க கொஞ்சம் பூர்த்தி பண்ண பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் ஒரு ஆள் தான் அந்த அன்பாலயத்தில் இருக்க மக்களுக்கு சாப்பாட்டிலேருந்து காய்கறிலேருந்து வாங்கிட்டு போனோம். இப்போ என்னுடைய சொந்த இடத்துலையே இல்லாதவங்களுக்கு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை கூட இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு மனிதன் ஒரு ஆலமரம் போல், இந்த ஆலமரம் இல்லை என்ற அந்த விழுதலுக்கு வேலை இல்லை. இது மாதிரி ஐயா சொன்னது உண்மை தான், தொடர்ந்து 30 பயணித்து அதெல்லாம் பார்க்கணும், அதுகளுக்கு என்னை விட்டு ஆள் இல்லை, வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா எனக்கப்புறம் என்னுடைய வாரிசுகள் இதை தொடர்ந்து பார்ப்பார்களா என்ற ஒரு மன கஷ்டந்தான் என் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாரிசு பார்க்காட்டாலும் இங்கே இருக்க தமிழ் உறவுகளை யாராவது ஒருத்தர் அதுக்கப்புறம் இந்த ஏழைகளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம், இந்த காடமங்கலம் கிராமம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்,
பத்மஸ்ரீ விவேக் ஐயா பொருக்கரங்களால் தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை எங்கே இருக்குது என்று உங்களுக்கெல்லாம் தெரியாது. இன்றைக்கி சொல்கிறேன், என் தம்பி காடமங்கலம் முருகனுடைய கிராமத்தில் தான் இருக்கிறது அந்த சிலை. காடமங்கலம் ஆறுமுகத்தேவருடைய மகனும் தம்பி முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அவருக்கு ஒரு கைது விட்டு கொடுக்கலாம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ஒளிஞ்சு தேன்றாட்டு எடுக்கிற மாதிரி நிற்கிறியப்பா ராஜா. டீகாவா ரித்திகா ஸ்டூடியோ உரிமையாளர் யூடியூப் சேனல் ராஜா அவர்களுக்கு நன்றி. ராஜா போயிட்டு வரேன். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகள் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, தேவர் குலத்துக்கு பெருமை சேர்த்த அண்ணன் எம் கே ஆர் பப்புன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். தொடர்ந்து மக்களுக்காக ஆதரவற்ற இல்ல நடத்தி வந்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் மீண்டும் நடத்துவார்கள் என்று நம்புகிறேன். போயிட்டு மறுபடியும் முதல்ல வரவாயா? சரி சரி, இல்லை அப்படித்தான் நான் பயந்து வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தால் போயிட்டு வர்றேன். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஐயா கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாயும் எதுக்காக ஒரு ஏழையில குதவும். ராஜேந்திரன் ஐயா இன்னும் ஒரு 500 ரூபா வீட்டில் எடுத்துட்டு வாங்க ஐயா. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்கள் எல்லாருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஹலோ,